காரின் பம்பரை அகற்றாமல் உலா வரும் லால்குடி திமுக எம்எல்ஏ, நடவடிக்கை எடுக்க போலீசார் தயக்கம். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலின், நீட் விலக்கு மேகதாது விவகாரங்களில் தமிழக நலன் காக்க வலியுறுத்தல். ஆனைக்கட்டி மலையில் காயமடைந்த காட்டு யானை, வனத்துறையினர் தேடுதல் பணி தீவிரம். 3 லட்சம் ரூபாய் வரையிலான விவசாய கடன்களுக்கு 1.5% வட்டி மானியம், மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். டாஸ்மாக் பார் டெண்டரில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை, அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். ஓபிஎஸ்ஸின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி பறிக்கப்படுமா, நியாயமான முடிவு எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு பதில். இந்தியாவில் 9000 பேருக்கு கோவிட், மேலும் 36 பேர் பலி, 1 லட்சம் பேருக்கு சிகிச்சை. 38 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் படகு சவாரிக்கு அனுமதி, சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அதிமுகவில் ஜூன் 23 தேதிக்கு முந்தைய நிலையே நீடிக்க வேண்டும், பொதுக்குழுவை எதிர்த்து ஓபிஎஸ் வழக்கில் ஹைகோர்ட் தீர்ப்பு. கட்சிக்கு துரோகம் செய்த பழனிசாமியை ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்காது, ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தாக்கு. ஜனாதிபதி துணை ஜனாதிபதியை சந்தித்து வாழ்த்து கூறினார் முதல்வர் ஸ்டாலின், மாலையில் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். சதிகாரர்களிடமிருந்து மீட்கப்பட்டது அதிமுக, சொல்கிறார் வெல்லமண்டி நடராஜன். பொதுக்குழு வழக்கில் சாதகமான தீர்ப்பு, ஓபிஎஸ் சொந்த ஊரில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். 8 முறை குண்டாஸ் வாங்கிய பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ், வியாபாரிகளை மிரட்டியதால் மீண்டும் கைது செய்தது போலீஸ். புதுச்சேரியில் தொடர்ந்து குறையும் கோவிட் பாதிப்பு, புதிதாக 16 பேருக்கு தொற்று. மதுரை மத்திய சிறையில் அதிகரிக்கும் கைதிகள் எண்ணிக்கை, மோதலை தடுக்க கிளை சிறைகளுக்கு மாற்ற உத்தரவு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் டிசம்பரில் முடியும், நீர்வளத்துறை இயக்குநர் தகவல். சென்னையில் 130 கடைகளுக்கு சீல் வைத்தது மாநகராட்சி, 40 லட்சம் வாடகை பாக்கி வைத்ததால் நடவடிக்கை. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் குழாய் கசிவு, 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. ஆயில் கடையில் போதை ஆசாமிகள் அட்டுழியம், விலை குறைக்காத ஓனர் மீது கொலைவெறி தாக்குதல். கசந்த காலம் முடிந்தது, இனி வசந்த காலம்தான், ஓபிஎஸ் மகிழ்ச்சி. அரசு பள்ளிகளை மேம்படுத்த ரூபாய் 1700 கோடி நிதி கோரப்பட்டுள்ளது, அமைச்சர் மகேஷ் தகவல். கரூரில் பெண் கான்ஸ்டபிளை தள்ளிவிட்டு திருடன் ஓட்டம், முள்காட்டில் பதுங்கியிருந்தபோது போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். 6 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட நுங்கம்பாக்கம் நடை மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பு, தினமும் 2 லட்சம் பேர் பயன்படுத்துவர். அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம், இபிஎஸ் தரப்புக்கு ஓபிஎஸ் அழைப்பு. நாமக்கல் அருகே அலுவலகத்திலேயே பிணமாக கிடந்த விஏஓ உடலை கைப்பற்றி போலீஸ் விசாரணை. பள்ளி மாணவி மரணத்திற்கு பிறகு சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றம், சென்னை அஸ்தினாபுரத்தில் நெடுஞ்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை.